எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுபட்ட அரசியல் சக்தியாக தனது முழு பலத்தையும் பிரயோகித்து அத்தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கிற விசுவாசமான நிலைப்பாட்டோடும் சந்திக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடும் எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அங்கம் வகித்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளிலே கடந்த ரெண்டு வாரங்களிலே ஈடுபட்டு வந்திருக்கின்றது. நேற்று இரவு வரையிலே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளிலே தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களை பொறுத்தமட்டிலே முற்றிலும் அநீதியான ஒன்றாகவும் ஏனைய அங்கத்துவ கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளை புறந்தள்ளுகிற நிலைப்பாடாகவும் இருந்து வந்திருப்பதை அனுபவபூர்வமாக எங்களாலே உணர முடிந்தது. இதே அனுபவம் தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகம் புலற்றுக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்று என்னாலே உறுதியாக சொல்ல முடியும். ஏனெனில் அந்த கட்சியின் தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தைகளிலே எங்களோடு சேர்ந்து கலந்து கொண்டிருந்தார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாராக இருந்தோம். திருகோணமலை மாவட்டத்தில் எங்களுடைய விட்டு கொடுப்பான நிலைப்பாட்டை நாங்கள் நேர்மையாக வெளிப்படுத்தினோம். மன்னார் மாவட்டம் தொடர்பிலே ஆழமாக பரிசீலிக்க படவில்லை என்றாலும் கூட எங்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலே அந்த மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகள் சம்பந்தமாக நேற்று வரையிலே எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கவில்லை. ஆனால் மட்டக்களப்பு முல்லைத்தீவு மாவட்டங்களை பொறுத்தமட்டிலே தமிழரசு கட்சி தொடர்ந்து பிடிவாதமான ஒரு போக்கினை ஏனைய பங்காளி கட்சிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளை ஒதுக்கி புறந்தள்ளுகிற நிலைப்பாட்டினை கொண்டிருப்பதை எங்களாலே உணர முடிந்தது. நாங்கள் எவ்வளவோ தூரம் முயற்சித்து பார்த்தோம். இந்த பேச்சுவார்த்தைகளிலே விசுவாசமாக கலந்து கொண்டோம். இருந்தாலும் எங்களுடைய அனுபவம் இந்த பேச்சுவார்த்தைகள் நீதியான முறையிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட முடியாத நிலைமைக்கு சென்றுவிட்டன என்பதுதான். இதற்கு காரணம் தமிழரசு கட்சியினுடைய தலைமை அந்த கட்சியினுடைய ரெண்டாம் மட்ட தலைவர்களினாலே குறிப்பாக மட்டக்களப்பு முல்லைத்தீவு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களினாலே இந்த விவகாரத்திலே தொடர்ந்து தவறாக வழிநடாத்தப்படுகின்றது என்பதுதான். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளை நீடிப்பதிலே அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு நாங்கள் நேற்றிரவு வந்தோம். இதனை தொடர்ந்து நேற்று முன்தினம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த எங்களுடைய தலைமைக்குழு கூட்டத்தை வவுனியாவிலே நடத்தி அங்கே எங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்து ஒரு உறுதியான முடிவினை எடுத்திருக்கின்றோம். அதாவது இந்த எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை நாங்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து சந்திப்பதில்லை என்பதுதான் அந்த முடிவு. இந்த முடிவை அறிவிப்பதிலே நாங்கள் உண்மையிலேயே கவலை அடைகின்றோம். அந்த முடிவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை மாத்திரம் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. நேற்று பரிசீலிக்கவில்லை, அதற்கான நேரமும் நேற்று எங்களுக்கு இருக்கவில்லை. இந்த கூட்டத்திலே நேற்று அதிகாலை வரையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயம்தான் ஒட்டுமொத்தமாக விவாதிக்கப்பட்டது. நாங்கள் அது தொடர்பிலே மீண்டும் கூடி விரைவிலே மீண்டும் கூடி உரிய முடிவுகளை எடுப்போம்.